ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பி சமையல் உலகம். நான் தாங்க உங்கள் அம்பிகா ஹேமந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, தேங்காய்பால் மைதா கட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் மொதல் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா, ப்ளீஸ் அம்பி சமையல் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். ஓமம் அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கான உப்பு, இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் ரெண்டுமே வச்சுருக்கேன். அதுபோக அரை மூடி தேங்காய், அதை வந்து நல்லா பிழிஞ்சி பால் எடுத்துருக்காங்க. இதில் வந்து தேங்காய் பால் விட்டு தான் நம்ம பிசையணும், அதுக்காக வந்து பால் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கான பட்டர், அதுபோக ஒரே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு கலக்க வேண்டியதான். ஓமம், ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான அளவுக்கான உப்பு, மிளகாய்த்தூள். முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்தோனுங்க. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரணுங்க. ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இன்கேஸ் பட்டர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சுட சுட காய்ச்சி நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் நீங்கள் அரை முடி எடுக்கலைன்னா கூட சும்மா ஒரு நாலு சில்லு அளவுக்கு போட்டு கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி விட்டு அதை நீங்கள் அரைச்சி அந்த பால் எடுத்து விட்டால் கூட போதும். அதாவது எவ்வளோ தேங்காய் பால் விடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நைக்கு நான் வந்து பிசையிற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிட்டு மெது மெதுவாக பிசைஞ்சிருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விடணும். ஆக்சுவலி நான் எடுத்திருக்கிற பால்லேருந்து ஒரு கால் கப்புக்கும் ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்பட்டது. ஸோ அதனால் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை நல்லா மெல்லிஸாக நம்ம வந்து தேய்க்கணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, மாவு நல்லா ஊறிடுச்சு. ஊறின மாவை நான் நல்லா எவ்வளோ மெல்லிஸாக வந்து தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி சின்ன சின்ன சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நீல நீளமாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. டைமண்ட் கட்ஸ் மாதிரியும் போடலாம், பட் அது பொரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கிறதுக்கும் ஈஸி. ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி லாங் லாங் ரிப்பனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண எல்லா ஸ்டிப்ஸையும் இந்த மாதிரி காஞ்ச எண்ணெயில் பொரிக்க வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சோன்னே இங்கே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை வந்து போட்டுருங்க. ஸோ அப்போ தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே உறிஞ்சிக்கும். சூப்பர் கிறிஸ்பியான தேங்காய் பால் மைதா கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கனால அதோடய டேஸ்ட் வந்து நான் வந்து பொரிக்கும் போதே தெரியுங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், அதே மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு கப்பு மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குங்க, அதாவது ஒரு தட்டு நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலி இடையில வந்து ரெண்டு கை அவங்கவுங்க ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, என் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா ஒரு நல்ல கிறிஸ்பி, நல்ல ஒரு தேங்காய் பாலோட வாசனை இருக்கிறதுனால ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.